ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th இங்கிலீஷ் நியூ சிலபஸ் 3rd மெமரி போயம் பார்க்க போகிறோம். ஐ எம் எவ்ரி விமன். ஐ எம் எவ்ரி விமன் போயமோட ஆத்தர் ராக்கி நரியானி ஷேகே. ஸோ அவங்க என்ன இந்த போயமில் சொல்ல வராங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி விமன்ஸ் ஆர் மல்டி ஃபேசட்டட். ஸோ நம்ம கூட அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, இல்லை ஒய்ஃபா, ஸோ ஃப்ரெண்ட்ஸா, இந்த மாதிரி நிறைய உறவுகளாக நம்ம கூட இருக்காங்க. இந்த மாதிரி பன்முகத்தன்மையோடு நம்மக்கிட்ட விமன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, அவங்க இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் எந்த அளவுக்கு பிரேவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், இதை பற்றிலாம் இந்த போயம் தெளிவாக சொல்லுது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. First line paanga, a woman is beauty innate, a symbol of power and strength. A woman is beauty innate. Innate na inborn. Koodave porakkuradha da inborn nu solvanga. So ovvoru pennu pirakkum bodhe avanga oru alagoda da pirakkranga. அழகுன்னா இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு சாந்தமாக இருக்கிறது, ஒரு அமைதியாக இருக்கிறது, நல்ல பண்புகளோடு இருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு அழகோடு தான் பிறக்கிறாங்க. எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த அப்படி பிறக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்காங்க. நாம் நினச்சிட்ருக்கோம் விமன்ஸ் எல்லாருமே வந்து வீக்கர் ஜெண்டர், அவங்க சாஃப்டாக தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பவர் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொரு விமனுமே ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ரென்த். ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஸ்டேக்னா ரிஸ்க். ஸோ அவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க. அவங்க ரொம்ப துணிச்சலானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அவங்க உண்மையானவங்க, ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப உண்மையானவங்க. அவங்க பொய்யானவங்க கிடையாது. ஃபேக்குன்னா வந்து பொய்யானவங்கன்னு அர்த்தம். நாட் ஃபேக், அவங்க பொய்யானவங்க கிடையாது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக நம்ம அப்படியே சம்மரைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பெண்ணும் பிறக்கும் பொழுதே அவங்க அழகோடு தான் பிறக்கிறாங்க, ஐ மீன் நல்ல எண்ணங்களோடைய. தென் அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த். தென் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க எந்த ரிஸ்க்கை வேணாலும் எடுப்பாங்க. தென் அவங்க ரொம்ப உண்மையானவங்க, பொய்யானவங்க கிடையாது. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸாக போகலாம். த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங். ஷீ சேஸ் Spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is the woman. She has no fear. இப்போ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். The summer of life, she is ready to see in spring. So ஸ்ப்ரிங்னா என்னது? அது ஒரு சீசன். அந்த சீசன் எப்படி இருக்கும்? ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ். ஓகே, அது ஒரு வசந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் சம்மர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த லைனில் எதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸ்ப்ரிங் சீசனை வந்து எது கூட மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, யூத். ஓகே, ஒவ்வொரு விமனும் அவங்களோட யூத் ஸ்டேஜில் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க. பட் சம்மர் ஆஃப் லைஃப், ஓகே, சம்மர் ஆஃப் லைஃப்னா கொஞ்சம் ஏஜ்டு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள்லாம் வந்துடும் இல்லையா? ஆனால் த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங் இட் செல்ஃப். ஓகே, ஸோ அவங்க வந்து யூத்தாக இருக்கும் பொழுதே அவங்க ஃப்யூச்சருக்காகவும் அவங்களோட ஃபேமிலிக்காகவும் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்லேயே வந்து நம்மளோட தங்கச்சியை பாருங்கள், இல்லை அக்காவை பாருங்கள். நம்ம கேர்லெஸ்ஸாக அப்படியே படுத்துக்கிட்டே எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலும் நம்மளோட சிஸ்டர்ஸு கண்டிப்பாக என்ன செய்வாங்க? போய் குக் பண்ணுவாங்க, இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது சின்ன குழந்தையெல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்க எப்போவும் ரொம்ப பொறுப்போடையே நடந்துப்பாங்க. ஸோ இந்த லைனில் என்ன சொல்ல வராங்க? அவங்க யூத்தாக இருக்கும் பொழுதும்,
அவங்களோட இளமை பருவத்தில் கூட அவங்க ரொம்ப முதிர்ச்சியாக நடந்துக்கிறாங்க. அதுதான் அந்த லைனோட அர்த்தம். ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர். ஸோ அவங்க கிட்ட கேட்டால், ஏன் இப்படி நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் கூட என்ஜாய் பண்ணாமல் ஏன் இந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால், அவங்க சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, அது ஸ்ப்ரிங் சீசன், அகெயின் அண்ட் அகெயின் இட் வில் கம். ஓகே, அது வந்து என்னாகும், ஸ்ப்ரிங் சீசன் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அது வரும், நான் அதை அப்புறமா கூட என்ஜாய் பண்ணிப்பேன், ஆனால் இப்போது வந்து என்னோடய ஃபேமிலி தான் முக்கியம், என்னோடய ரிலேஷன்ஸ் தான் முக்கியம், நான் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய சில்ட்ரன், இல்லை பிரதராக இருக்கட்டும், இல்லை வயசான தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், நான் இவங்கள கேர் பண்ணுவேன். தென் தேர்ட் லைன் பாருங்கள், லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். ஓகே, ஸோ என்னோட இந்த நேரத்தை கண்டிப்பாக எனக்கு தேவையானவங்க கூட நான் செலவிடணும், எனக்கு தேவையானவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஹூ ஆர் நியர், மேபி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபாதராக இருக்கலாம், இல்லை சைல்டாக இருக்கலாம். ஸோ இவங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலை. ஸோ மீதியெல்லாம் அப்புறம்தான், என்னோடய சந்தோஷத்தை நான் தள்ளி வச்சுப்பேன், நான் அப்புறமா கூட என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணிப்பேன். ஷீ இஸ் த உமன், ஷீ ஹாஸ் நோ ஃபியர். ஸோ இந்த மாதிரி தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க தான் யார், நம்ம விமன்ஸ். அவங்களுக்கு என்ன இல்லை, பயமே கிடையாது. தேர்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள், ஸ்ட்ராங் is she in her faith and belief. Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. In the stanza la enna solla varangana, strong is she in her faith and belief. She is strong. Okay, avanga vande avangaloda mudivugalla eppovume strong ah irupanga, முழு நம்பிக்கையோடு இருப்பாங்க. பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங். ஸோ பர்சிஸ்டன்ஸ்னா என்ன மீனிங், டிட்டர்மினேஷன்னா ஸ்ட்ராங் டெசிஷன். அவங்க எந்த முடிவு எடுத்தாலும், இல்லை அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் அவங்க ஃபுல் ஃபெய்த்தோடையும் ஃபுல் பிலீஃபோடையும் இருப்பாங்க. அதனால தான் அவங்களால எந்த கோலாக இருந்தாலும் போய் அச்சீவ் பண்ண முடியுது. டிஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மூன்ஸ், she is strong in her faith, firm in her belief. So despite na enna artham, irunda bodham nu artham, I mean even though nu solran illaya. So irunda bodham enna, irunda bodham, the size in the sense deep audible breath expression sadness. So namba kavalaya vandu perumuchu viduvom illaya, adukku per dhaan size. So ipo for example, இப்போ நம்ம வீட்டிலேயே கூட எடுத்துக்கலாம், நம்மளோட மதராக இருக்கட்டும், இல்லைன்னா எல்டர் சிஸ்டராக இருக்கட்டும், நமக்காக வந்து ஃபுட்டு, வீடை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜாபுக்கும் போவாங்க, ஆனால் நம்ம எந்த வேலையுமே ஒரு சின்ன ஹெல்ப் கூட செய்ய மாட்டோம், இல்லை அவங்கள நம்ம புரிஞ்சுக்காமல் ஏதாவது பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க கண்டிப்பாக மனசு உடஞ்சி போயிடுவாங்க, இல்லை கவலைப்படுவாங்க. ஸோ சைஸுன்றதுக்கான மீனிங், அவங்க வந்து கஷ்டத்தினால கவலையினால் பெருமூச்சு விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ், ஓகே, க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ்னால் முணகிறது. ஸோ தனக்குள்ளேயே வந்து தன்னோட கஷ்டத்தையும் வலியையும் வந்து தனக்குள்ளேயே வந்து முணகிக்கிறாங்க, வெளிக்காட்டலை. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களோட பிலீஃப்லேயும் ஃபெய்த்லேயும் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஷீ ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபேர்ம் இன் ஹர் பிலீஃப். ஃபேர்ம்னானது ஸ்ட்ராங் பிலீஃப். ஓகே, ஸோ அவங்களோட டெசிஷனில் விடாமுயற்சியோடு இருக்கிறது, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஃபேர்ம். ஸோ அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்பவுமே ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப பிலீஃபோடையும் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாக புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டான்ஸாக போகலாம். ஷீ இஸ் அ லயன்னஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். She will not spare you if you are a prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to thaw you, saw you, so beaver. So, இது வரைக்கும் பார்த்த ஸ்டான்ஸ் எல்லாம் விமன்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டான்ஸால் என்ன பார்க்க போகிறோம்னா, விமன்ஸ் கிட்ட நம்ம எப்படி எல்லாம் பழகக்கூடாது,
அவங்கள எப்படி நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், ஷீ இஸ் அ லயன்னஸ். ஓகே, ஸோ ஷீனா விமன், அவங்கள யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, லயன்னஸ், பெண் சிங்கம். ஸோ சிங்கம்னாலே ஒரு ப்ரைட்ஃபுல் அனிமல் தான் இல்லையா, ஸோ அவங்க கூட வந்து விமன்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. டோன்ட் மிஸ் வித் ஹர், மிஸ் வித், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிஸ் வித், கிட்டிங் ஆர் டூயிங் பேட் திங் டு த விமன்ஸ். ஸோ கிட்டிங், வெறுப்பேற்றுறது, இல்லை ஈவ் டீசிங் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் திங். ஓகே, நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா நியூஸில், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயங்களை அவங்களுக்கு செய்கிறது தான் வந்து மிஸ் வித் ஹர். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நாம் டார்ச்சர் பண்ணாலோ, டோன்ட் மிஸ் வித் ஹர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் விமன்ஸ் கிட்ட செய்யக்கூடாது. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ ப்ராங்க்ஸ்டர். ப்ராங்க்னானது நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ராங்க்னால் அடுத்தவங்கள ஏமாத்துறது, ஓகே, அடுத்தவங்கள சீட் பண்ணுறது, இல்லை கிண்டல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ. ஓகே, ஸ்பேர்னால் சேவ் பண்ணுறது. ஓகே, நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை சேவ் பண்ண மாட்டாங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ. ஓகே, அவங்க கண்டிப்பாக நம்மளை விட மாட்டாங்க. நம்ம அவங்கக்கிட்ட கிண்டலும் கேலியும் வச்சுக்கிட்டால் அவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க. தட் இஸ் த மீனிங் ஆஃப் நாட் ஸ்பேர் யூ. தேர்ட் லைன் பாருங்கள், டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட், ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் அவங்களுடைய தன்மானத்தையும் அவங்களுடைய பெருமைகளையும் நம்ம சீண்டி பார்க்கக்கூடாது. தேவையில்லாமல் அவங்கள ஏளனமாக பேசக்கூடாது. ஷீ நோஸ் ஹவு டு தா யூ, சா யூ, ஸோ பீவர். நம்ம ஒரு வேளை அவங்கக்கிட்ட மெஸ் வச்சுக்கிட்டா, ஐ மீன் அவங்கள கிண்டலும் கேலியும் செய்தா, இல்லை அவங்கள ஈவ் டீசிங் பண்ணால், இல்லை அவங்களோட தன்மானத்துக்கு பிரச்சனை வர மாதிரி நாம் நடந்துக்கிட்டா, கண்டிப்பாக அவங்களுக்கு அதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியும், நம்மளை எப்படி தண்டிக்கணும்னு தெரியும். அதுதான் அந்த லாஸ்ட் லைன், ஷீ நோஸ் ஹவு டு தா யூ. தா இன் த சென்ஸ் ஃப்ரீஸ், ஸோ அதனோட மீனிங் வந்து ஃப்ரீஸ். ஆனால் இந்த இடத்துல நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அதனோட மீனிங் டேக்கிள். நம்ம இந்த மாதிரி வந்து விமன்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணால், மிஸ்பிஹேவ் பண்ணால், அவங்க எப்படி அதில் இருந்து டேக்கிள் பண்ணி வெளியே வரணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சாயு, சானா சியோட பாஸ்ட் டென்ஸ் சா கிடையாது, இது வந்து இந்த மரத்தெல்லாம் இருப்பாங்க இல்லையா ரம்பம், அதனோட பேர் சா. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளை வந்து எப்படி சமாளித்து, நம்ம என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாலும் அதுலேருந்து சமாளித்து அவங்களால வெளியே வர முடியும், நம்மளை ஹர்ட் பண்ணவும் முடியும். ஸோ பீவர், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் எந்த விமன்ஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள கிட்டிங் பண்ணாதீங்க. லாஸ்ட் ஆன்சா, ஷீ இஸ் டுடேஸ் விமன், டுடேஸ் விமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். ஷீ இஸ் டுடேஸ் விமன், டுடேஸ் விமன் டியர். ஓகே, டுடேஸ் விமன், ஓகே, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனை பற்றின, விமன்ஸை பற்றின போயம் தான் இது. ஸோ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ஸில் விமன்ஸ் எப்படி இருக்காங்க, ரொம்ப பிரேவாக இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க, எல்லா ஜாப்ஸ்லேயும், ஓகே, எல்லா ஃபீல்டுலேயுமே அவங்க என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் நம்ம கண்ட்ரிக்கு, இந்த வேர்ல்டுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களும் எல்லா விஷயத்துலேயும் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய விமன்ஸ்கிட்ட நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்கணும், லவ் ஹர். ஓகே, அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், நம்மக்கிட்ட இருந்து தூய்மையான அன்பை. ஸோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் ஹர், ஓகே, அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஓகே, ரெவரன்ஸ் பண்ணணும், அவங்கள மதிக்கணும். அவங்களோட ஆசைக்கும் அவங்களோட எண்ணங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கீப் ஹர் நியர், அவங்கள நம்ம மனசோடு வச்சுக்கணும், அவங்கள நம்ம சேவ் பண்ணணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த போயமில் ராக்கி நாராயணி ஷேகே சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம விமன்ஸை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க நமக்கு செய்கிற சாக்ரிஃபைஸ் ரொம்ப பெருசு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது மெமரி போயம், நல்லா மெமரைஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ.